ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, தமிழ்நாடு தகவலாணையத்தினுடைய ஒரு எஸ்ஏ நம்பர் இயரை குறிப்பிட்டு எனக்கு இந்த தீர்ப்பு நகலை டவுன்லோட் பண்ணி தர முடியுமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி, தமிழ்நாடு தகவலாணையத்தினுடைய வெப்சைட்லேருந்து தீர்ப்புகளை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது குறித்தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். tnsic.government.in இது தமிழ்நாடு தகவலாணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் லெஃப்ட் சைடு கார்னரில் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி நம்ம தீர்ப்புகளை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண தீர்ப்புகள் எல்லாமே இதில் இருக்கும். இதில் கேஸோட நம்பர், கேஸ் ஃபைல் பண்ண இயர், செகண்ட் அப்பீலாக கன்வெர்ட் பண்ண அந்த எஸ்சிஏ நம்பர், ஹியரிங் ஆர்டர் செய்யப்பட்ட டேட், கமிஷனர் யார், யார் அந்த மேல்முறையீட்டாளர், பிஏஓ யார், தீர்ப்புகளை இதில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி அவர் வந்து எனக்கு கமெண்டில் பண்ணியிருந்தது வெறும் எஸ்ஏ நம்பரும் அந்த இயரும் போட்டு எனக்கு அந்த பிடிஎஃப் கேட்டிருந்தாங்க. இதை மட்டும் குறிப்பிட்டு இந்த வெப்சைட்டில் தேடினா சம்டைம் வராது, அதுக்கு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன். 254/2018 என்னுடைய ஒரு கேஸ் நம்பர், அதை நான் தேடுறேன். 2018 போட்டு இயரில் தேடுனா, அதாவது செகண்ட் அப்பீல் மென்ஷன் பண்ணிக்கிற நம்பர் அது. அதை வைத்து தேடும்போது எஸ்சிஏல அவங்க மோஸ்ட்லி அந்த இயர் அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லைனா இது எதாவது மிஸ்ஸிங் இருக்கும். ஸோ கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இதை வச்சு தேடும்போது சம்டைம் கிடைக்காது. ஓகே, நம்ம அடுத்ததை எப்படி தேடலாம்? ஆணை நாள் நமக்கு அந்த எல்லா தீர்ப்புகளையும் இருக்கும், 2/7/2019 அதில் தேடும்போது கண்டிப்பாக கிடைக்கும். பேக் அனதர் டீட்டெயிலில் போயிட்டு ஹீரிங் டேட்டு நமக்கு தெரியுது, 2/7/2019 பேக் டேட்டில் போகிறேன். 2019 7வது மாதம் 2ஆம் தேதி. ஓகே, ஷோ கூட தான் அந்த தேதியில் நடைபெற்ற எல்லா தீர்ப்புகளும் வந்துடும். ஓகே, நம்ம தேடின தீர்ப்பு ஏன் அந்த மாதிரி தேடும்போது கிடைக்கலன்னா, அவங்க கேஸ் நம்பராக உள்ள ஃபைல் பண்ணிக்கிறது 897, இது உங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், மேல்முறையீட்டு எண்ணாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த செகண்ட் அப்பீலாக அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது வேறு நம்பராக மாற்றிக்கிடுவாங்க. 254/2018 தேடினா கிடைக்கல, இதே 897/2018 தேடினா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இப்போ அதை சர்ச் பண்ணி பார்ப்போம். கேஸ் நம்பர் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கலாம், அந்த நம்பர் வச்சு தேடுறோம். 897/2018 முதல் எடுத்தால் வந்துச்சு. 897 இருக்கக்கூடிய மற்ற இயர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. நமக்கு தேவையானது 2018, அதை கிளிக் பண்ணால் அந்த தீர்ப்பு வந்துச்சு. இது ஒரு முக்கியமான கேஸு. ஒரு கிராம நிர்வாக அலுவலகத்தில் உள்ள அனைத்து டாக்குமெண்ட்டும், கிட்டத்தட்ட ஒரு 6000 பக்கம் விவோ மெயின்டைன் பண்ணக்கூடிய 3 இயர்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டுமே வாங்கியிருந்தோம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இதில் வந்து இன்னும் தேடுறதுக்கு வந்து அவங்க ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து அவ்வளோவா ஒர்க் ஆகலை. இந்த நேம் வச்சு தேடி பார்த்தா கரெக்டாக வரல, அட்ரஸ் வச்சும் வரல. ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் வச்சு தேடினீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான டீட்டெயில் உங்களுக்கு ஃபெச் பண்ணி எடுத்துக்கொண்டு வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.